உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க என் குழந்தை வந்துட்டாங்க. வாங்கம்மா வாங்க. என் குழந்தை குழந்தை கிடைச்சிட்டானா? வந்துட்டாருமா. உங்க பிள்ளையே உங்களை தேடி வந்துட்டாரு. அம்மா நான் தான். சம்பதியம்மா வாங்க. மாப்பிள்ள எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். ராமானுஜம் சார் அவங்கள கூட்டிட்டு வாப்பா. தாயம்மா வாங்க வீட்டுக்கு போலாம். அங்க சுந்தர், இசை, தெரசா இவங்கெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும்மா. பத்திரமா அவங்கள இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்போவும் எங்களுக்கு தகவல் சொல்லி உதவி பண்ணிருக்கீங்க. இதுதான் சார் எங்க டியூட்டி. உங்க ரிலேட்டிவ்னு தெரியாதுங்க சார். தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுருப்போம். பரவாயில்லம்மா இதுவே பெரிய உதவி. நாங்க வரோம்மா. தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல இருக்கட்டும் சார். வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. மாப்பிள்ள அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு முதல்ல இசைக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா. ஏங்க அந்த சிதம்பரம் ஒரு மணி நேரத்துல போன் பண்ணுவான்னு சொன்னீங்க, இன்னும் போனையே காணமேங்க. ஏறடி நானும் அதே டென்ஷனில் தான் இருக்கிறேன். கேளவன் வேற அந்த பேச்சு பேசிட்டு போயிட்டான். அவனுக்கு பர்சனலாக கமிஷனர் வேற தெரியும். ஹாஸ்பிட்டலில் வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓ சொத்தும் கிடைக்காம அவளையும் முடிக்காம அவன் மாட்டே நம்மளே காட்டி கொடுத்துட போறான். கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஏடா கூடமா யோசிச்சு என்னையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. முதல்ல அவங்கிட்ட இருந்து போன் வரட்டும் பார்ப்போம். எங்க போறீங்க? ஏன் எங்க போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஏ போயிருச்சு. எதுவும் பண்ண முடியல சார். ஐயா கரண்ட் இல்லாட்டி என்னையா இப்ப? வேற எப்படியாவது அவளை காலி பண்ணிருக்க வேண்டியதுதானே சார். அதுக்குள்ள அந்த அம்மாவோட பையனும் அவர் மாமனார் வந்துட்டாங்க சார். அங்கேயும் வந்துட்டாங்களா சார்? அவங்க இங்க வராங்கன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இல்ல அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டேன். சரி வந்தவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? அவங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டியா சார்? அது எப்படி சார் நான் சொல்லுவேன்? எல்லாம் டாக்டர் சொன்னதை கேட்டு தான் நான் செஞ்சேன்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் சார். சிதம்பரம் என் பேரையோ லாயர் பேரையோ நீ சொல்லலையல்ல சார். என்னை நம்புங்க சார். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை போகாது சார். சொன்னபடி நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்காம விட்டுட்டேன். சாரி சார். நல்ல வேலை நீ என்னை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுவே பெருசு. சரி நீ போன போய் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி சார். என்னங்க சின்ன தாய் தப்பிச்சிட்டாளா? ஆமா மாமனாரும் மருமகனும் எப்படியோ அவ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்பவோ கோட்டை விட்டுட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்க எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு.
போத்த இடத்துலயே அவ கதைய முடிச்சு விடாம இன்னைக்கு நாளைக்குன்னு கதைய வளர்த்துக்கிட்டு கையில கடைச்சவளை விட்டுட்டீங்களே. அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. அவளையே அவளுக்கு யாருன்னு தெரியாதான். இதுல அவ நேரம் நல்லா இருக்கா? கையால ஆகாதவங்க தான் கால நேரத்தை பத்தி பேசுவாங்களாம். அந்த மாதிரி பேசுறீங்க. அவ தப்பிச்சிட்டாலும் நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கல்ல. எது எப்ப எந்த நேரத்துல வரும்னு யாருக்கு தெரியும்? இங்க பாரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கிற மறுபடியும் என்ன டென்ஷன் ஏத்தாத. கையெழுத்து வாங்குறது இந்த சொத்தெல்லாம் எப்ப என் கைக்கு வருது? ஐயோ, சுந்தர் தெரேசா, அண்ணனோட அண்ணி, அம்மா வராங்களாம். அண்ணன் கூட்டிட்டு வருதுன்னு ஆண்டி தான் சொன்னாங்க. ஆமா, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்க வேண்டுதலும் நீங்க பட்ட கஷ்டமும் வீண் போகல அண்ணி. அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்க. நாங்க பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை தேவி. அத்தை தான் பாவம், அப்படி ஒரு இடத்துல போய் மாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. பாட்டி இவ்வளோ நாளாக எங்கம்மா இருந்தாங்க சொல்லுமா? அப்பா பாட்டி எங்க பார்த்தாங்க? பாட்டி தூரமா இருக்கிற கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டாங்களாம். அதான் அவங்களால தனியா திரும்பி வர முடியல. அப்ப போய் பார்த்துட்டு இப்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா? நம்ம யாருன்னு பாட்டிக்கு தெரியலையா? சாமியை மட்டும் தெரிஞ்சிருச்சா? வரத்தோ நான் கேக்குறேன்.